Praise the Lord. Good evening. Good evening. Praise the Lord. Good evening. Good evening. வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மாலை வணக்கங்கள். I wish all of you a very good evening. Very good evening. Very good evening. Very good evening. Brother Robert and Brother Anil Kumar. All of you. Ella nalla irkeengla? Vincent. Hi. Brother Selvin. God bless you. Kartar nallavar. Priscilla. Priscilla. Sunanthani. God bless you. Rehoboth. Joseph. God bless you. God bless you. God bless you. God bless you, Vincent. God bless you. Thank you so much. உங்கள் நேரத்தை நீங்கள் இந்த At 7 programக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஜித் பயாலா ஜெகன் செல்லையா பிரதர், God bless you. God bless you. God bless you. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you so much. Thank you so much. என் இருளை நீக்கின தீபமே, என் வாழ்வில் மலர்ந்த புஷ்பமே, என் இருளை நீக்கின தீபமே, என் வாழ்வில் மலர்ந்த புஷ்பமே, என் கண்களை திறந்த தெய்வமே, என் உள்ளத்தில் உதித்த வெளிச்சமே, என் கண்களை திறந்த தெய்வமே, என் உள்ளத்தில் உதித்த வெளிச்சமே, நேசிக்கிறேன் உம்மை ராஜா, நான் நேசிக்கிறேன் உம்மை ராஜா, தேனிலும் இனிய இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மை ராஜா, இயேசு ராஜா சரண் ரோஜா, இயேசு ராஜா சரண் ரோஜா, இயேசு ராஜா சரண் ரோஜா, இயேசு ராஜா சரண் ரோஜா, தேனிலும் இனிய இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மை ராஜா, தேனிலும் இனிய இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மை ராஜா. Thank you so much again. இந்த At 7 ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I want to tell you something. I am taking this assignment from God very seriously. Okay? ஆக இது இந்த பாலாக்காக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அசைன்மெண்ட் என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் என்னை இங்க இந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார். 2 நாட்களாக நான் ஆங்கில தலைப்பிலே தமிழ் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா, வென் காட் இஸ் இன் இட், கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது. அது ஒரு நேற்றைய முன்தினம் நான் கொடுத்த மெசேஜ். நேற்றைய தினம் காட் இஸ் நாட் இன் அ ஹரி. நமக்கு சில நேரத்துல அப்படியே அறக்க பறக்க எல்லா காரியத்தையும் நடக்கணும், இன்னைக்கே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கே எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவ்விதமாக செய்பவர் அல்ல என்று சாலமோன், கிங் சாலமோன் அவர்களின் வாழ்க்கையை குறித்து சொல்லி இந்த 2 தலைப்பிலே நான் மெசேஜை நான் கொடுத்தேன். சோ இன்றைக்கு பல தடைகள், இந்த ஹைதராபாத்ல ஹீட் செட் ஆயிடுச்சு, ஓகே, ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அண்ட் ஆல் தட், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் மீ. ஓகே,
that is not going to stop me, because when God gives you an assignment, any assignment, I take it very seriously. எனக்கு வந்து ஆண்டவர் இன்னைக்கு வந்து சமையல் பண்றவங்க வரல என்று சொன்ன உடனே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்புற கேரக்டர் இல்ல, அது அடுப்ப பத்த வச்சு விறக வச்சு ஆண்டவர் கொடுத்த அந்த வேலைய ஒழுங்கா செய்யணும் என்று சொல்லி, ஆண்டவர் ஒழுங்கா நீ ஒரு வேலையை ஒழுங்கா சொன்னா செய்தாதான் இன்னொரு வேலையை ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து இந்த புக்கை நான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அது பாதியில அது ஒரு 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 புக் மார்க்கர், இந்த மாதிரி ஒரு புக் மார்க்கர் இருக்கும் இல்ல, இந்த மாதிரி ஒரு புக் மார்க்கர் வச்சு அது பாட்டுக்கு ஒரு ஒரு மூலையில கிடக்கும், அப்புறம் இன்னொரு வேற எதனா எடுக்கிறது, இப்படியாக பாதி 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 நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பித்து முடிவு ஆரம்பிச்சா இந்த இந்த இதை நான் செய்யணும் தான் நினைச்சேன், ஆனா பாரு வேலை இல்ல அப்படி என்று சொல்கிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் தரமாட்டார். தெருவில் போகிற பிள்ளைகளை தெருவிலே குப்பை பொறுக்கும் பிள்ளைகளை, வேலைக்காரர்களின் வீட்டு வேலை செய்யும் பெண்களின் பிள்ளைகளை, ஏழு பேர் நாலஞ்சு பேரை வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஏபிசிடி சொல்லி கொடுத்து சண்டே மண்டே சொல்லி கொடுத்து இப்படியாக ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய உறவினர்கள் மட்டும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா பாலாக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, கொஞ்சம் கிராக் ஆயிருச்சு, ஃபாரின் பேங்க்ல வேலை செய்து எவ்வளவு லட்ச லட்சமாய் பணம் சம்பாதித்த இந்த சகோதரி இப்படியாக செய்கிறார்கள், ஆனால் தட் வாஸ் அன் அசைன்மெண்ட் கிவன் டு மீ பை காட். நல்லா கவனமா கேளுங்க, நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கும் போது நம்ம போய் உலக முழுசும் காட் டோல் மீ காட் டோல் மீ என்று சொல்லணும்னு அவசியம் இல்ல. வென் யூ ஆர் கமிட்டட் காட் வில் ஷோ தட் ஹீ இஸ் இன் த ப்ராஜெக்ட். ஆமென். தோஸ் ஆஃப் யூ ஹூ அண்டர்ஸ்டாண்ட் நோ யூ ஜஸ்ட் கிளாப், நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க. ஆமென். God will show that he is in the project. அப்படிதான் ஆண்டவர் சாலமன்ட்ட காமிச்சார். அவர் ரொம்ப மும்முரமாக அவர் முழு மூச்சாக அந்த டெம்பிளை ஆரம்பித்து அவர் முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக நமக்கு வந்து சில நேரத்துல நம்ம வந்து ஒரு காரியங்களை ஆரம்பிக்கும் போது சில நேரத்துல ஈஸியா இருக்காது. சோ ஈஸியா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் சில நேரத்துல நம்மள வந்து ஒரு காரியத்தை ஆரம்பி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்குவோம், சரி ஆண்டவர் தானே இந்த காரியத்தை சொன்னாரு, சோ இட் வில் பி வெரி ஈஸி. மீன் சம்டைம்ஸ் யூ நோ சம்டைம்ஸ் த டெவில் ஆல்சோ சேட்டன் எனிமி அவங்க கூட அது ஒண்ணு இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எல்லாம் அப்படியே ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வராம உன்னை வந்து என்ன பண்ணிடுவான், தடுத்துருவான். ஆமென். எல்லாம் என்னன்னா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, உன்னை வந்து ஆழமா ஆண்டவர் பக்கத்துல வர முடியாம தடுப்பான். பாத்தியா இந்த உலகத்துல 40 வயசு ஆனா ஒரு ஹார்ட் அட்டாக், 50 வயசு ஆனா வந்து என்ன செய்யும், கை கால் விழுந்து போயிடும். இப்படி ஜென்ரல் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து சகஜம், உலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சகஜமா வர்றதுதானே, இதென்னு டோன்ட் டேக் இட் வெரி வெரி யூனோ வெரி சீரியஸ்லி என்று சொல்லி உன்னை ஆண்டவர் பக்கம் வர விடாம அவன் தடுப்பான். நல்லா கவனமா கேட்டுக்குங்க, வேதாமத்துல ஒரு ஒரு வசனம் இருக்கு, யோவான் 10:10 சேட்டன் கம்ஸ் டு ஸ்டீல் கில் அண்ட் டிஸ்ட்ராய். ஆமென். சேட்டன் கம்ஸ் டு ஸ்டீல் கில் அண்ட் டிஸ்ட்ராய், உன்னை அவன் அல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆண்டவர் பக்கத்துல இல்லாம ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பு இல்லாம கடவுளே இல்ல. ஓகே, ஐ டோன்ட் நோ மச் அபவுட் காட், எனக்கு வந்து நல்ல பிரியாணி பண்ண தெரியும், ஐஸ்கிரீம் பண்ண தெரியும், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், ஐ எம் வெரி ஸ்மார்ட், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் I can speak many languages, I can speak about some 5 languages, I'm very smart, ellam theriyum, but you know I believe in God, enak kadavul na enna theriyum ana yesunadhar da meyana kadavul endru theriyadhu angana kota vittitiye edhu theriyenuma adhu theriyama kota vittitiye sagodara kota vittitiye sagodara edhu unakku theriyenumo எந்த கடவுள் மெய்யான கடவுள், எந்த கடவுள் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், அவரின் கோட்டை. அல்லேலூயா. சங்கீதம் 91, உன்னதமானவரின் மறைவு, அந்த அந்த மறைவில் அந்த நிழல்ல நம்ம இருக்கும் பொழுது, நம்ம பிள்ளைங்க இருக்கும் பொழுது, நம்ம குடும்பம் இருக்கும் பொழுது, நம்ம ஹெல்த் இருக்கும் பொழுது நம்ம நினைச்சுக்கிறோம் ஒண்ணு ஆகாது ஒண்ணு இல்ல எவ்ரிதிங் இஸ் When you are trusting the world, when you are trusting your position, when you are trusting, you know, whatever you have now, that is all perishable. அதெல்லாம் அழிந்து போறது, அதெல்லாம் அப்படியே அப்படியே பொசுங்கி போறது, அதெல்லாம் அப்படியே காற்றை பதறை போல போயிடும். ஒரு ஆன்ஜியோகிராம் 8 லட்சம் ரூபாய் கேட்கறான்,
ஒரு சின்ன ஒரு 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 ஹார்ட்ல அடப்பு வந்து அவுட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஹார்ட்ல அடப்பி வராம, அது வராம, இது வராம, உனக்கு எந்த நோய் வராம பாதுகாக்கிறாரே. அவரை குறித்து அறிந்து கொள்வதுதான் மெய்யான அறிவு. அல்லே, மற்ற எல்லாம் வேஸ்ட். இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தினாலோ, நீ உன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தாவிட்டால் என்ன பிரயோஜனம் தம்பி? என்ன பிரயோஜனம்? நீ பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், நீ பெரிய பெரிய நீ வந்து பதவியில இருக்கலாம். அல்லேலூயா. சில நேரத்துல பதவி திமிரை கூட அடக்கிறதுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை தருவார். ஆண்டவர் பக்கத்துல இருந்தார். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா தாழ்மை. அல்லேலூயா. பிகாஸ் யு நோ நதிங், only God. God is your security. Amen. I understood that in my life. You know where I understood? எங்க தெரியுமா அதை நான் கற்றுக்கொண்டேன்? எமர்ஜென்சி வார்டிலே. ஆமென். நான் வேலை செய்த வெளிநாட்டு வங்கியிலே அவர்கள் எல்லாம் ஃப்ரீ. உடம்பு சரியில்லாம நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்தப்ப என்னை பார்க்க வந்த நண்பர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்படிதான் இருப்பாங்க உலகம். ஏ, எதுக்காக நீ வந்து ஆர்டினரி ரூம்ல வந்து ஏசி ரூம் போட்டிருக்கிறது தானே, ரீஎம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் இல்ல, ஃப்ரீ தானே? பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஃப்ரம் ஆபீசர் கேடர். வெளிநாட்டு வங்கியில ஆபீசர் கேடர்னா பயங்கரமான ரீஎம்பர்ஸ்மெண்ட். எல்லாம் எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஏசி ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, மருந்து ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஆனா உனக்கு சுகம் ஃப்ரீயா கிடைக்காது தங்கச்சி. சுகம் பரிகாரியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. சில நேரத்துல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி வார்டு, ஐசியு வார்டு இதெல்லாம் நம்ம பார்க்காம இருந்தான்னு வச்சுக்கலாம், ரொம்ப திமிர் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறவங்க, பெட்ல படுத்துருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தா வந்து ஏளனமா இருக்கும். பரவாயில்ல, எல்லாருக்கும் தானே என்ன பரவாயில்ல, கஷ்டம் வருது. ஆனா நீ எமர்ஜென்சி வார்டுல படுத்துட்டு பாத்ரூம் போக முடியாம உனக்கு வந்து பிளேட் எடுத்துட்டு வருவாங்க பாரு பாத்ரூம் போறதுக்கு, அன்னைக்கு அந்த அகம்பாவும் திமிரி எல்லாம் போகும். எமர்ஜென்சி வார்டிலே பயங்கரமாக ரத்தம் சிந்தி கொண்டு, இரண்டாவது என்னுடைய குழந்தை பிறக்கும் பொழுது என்னுடைய உயிர் போகும், என் உயிர் போகும், என் குழந்தையின் உயிர் போகும், எதுவுமே கேரண்டி இல்ல என்ற அந்த நேரத்திலே நான் உணர்ந்தேன், என்கிட்ட இருக்கிற பொசிஷன், என்னுடைய பேங்க் ஜாப், இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஐ ஷுட் நோ அபவுட் திஸ் காட். ஆமென். ஓகே 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 ஓகே. This is a reality program, okay? Facebook live. I'm right now online live with you. I don't want to just give you, you know what? I've not come here to give you 10 points from the Bible. I've not come to do that. I've come to talk to you. ஏதோ 10 பாயிண்ட் கொடுத்துட்டு 10 இது மாதிரி பண்ணிட்டு ஏதோ ஒரு செய்தி கொடுத்துட்டு போக நான் வரல. என் லைஃப் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். அதுதான் இந்த ப்ரோக்ராம். நான் வந்து மேடை பிரசங்கி தான். என் யூடியூப்ல போய் பாலா சாம்சன் போட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ் இருக்கு. எனக்கு ஆங்கிலத்துல, தமிழ்ல, தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் கூட இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க வந்து கூகுள்ல பாலா சாம்சன் போட்டீங்கன்னா என்னுடைய ரைட்டிங்ஸ் கூட, ஐ எம் அ ரைட்டர் ஆல்சோ வரும். ஆனா ஐ ஹவ் நாட் கம் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட், இது வந்து ஒரு ரிலிஜன் இல்ல, திஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப். என் டாடியை நான் சந்தித்தேன் எமர்ஜென்சி வார்டில். என் டாடி இயேசுநாதரை நான் சந்தித்தேன். உங்களுக்கு என்ன பண்றது? நீங்க வந்து சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இங்க நீங்க வந்து எதுக்காக நீங்க வந்து இது கடைக்கு போகும்போது விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்கல்ல, இந்த குமரன் சில்க்ஸை பார்க்கலாம், அங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், அந்த மாதிரி கூட நீங்க இங்க வந்திருக்கலாம். இந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்க, என்ன புலம்புறாங்க என்று சொல்லி கூட கேட்கறதுக்காக நீங்க வந்து அப்படியே கிளிக் பண்ணிருக்கலாம். ஏன்னா பாலா சாம்சன் இஸ் லைவ் அப்படின்னு வரும் மேல தபால்னு, அப்படி ஒரு கிளிக் பண்ணி என்னதான் சொல்றது இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். பட் ஐ அம் டாக்கிங் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை லவர் ஆஃப் மை சோல், மை டாடி. ஐ ஹவ் கம் டு டாக் அபவுட் ஹிம். வேற எதை குறிச்சு நான் பேச வரல. எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். சோறு தண்ணி இல்லாம வாலிப வயதிலே கஷ்டப்பட்டவள் ஆண்டவரை நான் சந்தித்தேன். முதலிலே என் ஆண்டவரை நான் டாடி என்று கூப்பிட ஆரம்பித்தேன். காரணம் என்னன்னா, ஐ காட் பீஸ் ஃப்ரெண்ட். நீங்க எந்த மதத்துல இருந்து கூட நீங்க இங்க இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். நான் பீஸை பத்தி பேச வந்திருக்கிறேன், சந்தோஷத்தை பத்தி பேச வந்திருக்கிறேன். நான் தற்கொலை பண்றதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னுடைய வாலிப வயசுல.
ஒரு தடவை ப்ளீச்சிங் பவுடர் சாப்பிட்டுட்டேன், நிறைய ப்ளீச்சிங் பவுடர். எப்படி தற்கொலை பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. வாலிப வயதுல அவ்வளவு வேதனை, பாவர்ட்டி, சோர் இல்லாம பாவர்ட்டி, வறுமை, தனிமை, எதிர்காலத்தை குறித்ததான பயம் ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. அப்படியான ஒரு எங்கள் குடும்பத்திலே மூத்த பிள்ளையா இருந்த நான் ப்ளீச்சிங் பவுடரை சாப்பிட்டேன் செத்து போயிடலான்ட்டு. அப்புறம் வாய கழுவி ப்ளீச்சிங் பவுடர் எடுத்தாங்க. ஆனால் இந்த வாயினாலே என்று எந்த வாயில ப்ளீச்சிங் பவுடரை சாப்பிட்டனோ அந்த வாயினாலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக என் தேவன் வந்தார். எந்த யூனிவர்சிட்டியும் அது செய்யாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எந்த யுனைடெட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இருக்கும் அது செய்யாது. இட் இஸ் தி யூனிவர்சிட்டி ஃப்ரம் ஹெவன், காட் ஜீசஸ் கிரைஸ்ட் டச் மை லைஃப். அதுக்காக தான் இந்த ஃபேஸ்புக் லைவ்ல நான் வந்திருக்கிறேன். சாலமனை ஆண்டவர் அவ்வளவு நேசித்தார், எவ்வளவு நேசித்தார் தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஏதோ அவங்க வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏதோ வந்து செய்தி சொல்றாங்க, சரி நான் தான் சொல்றாங்க, அப்படி கிடையாது. உனக்கு ஜீவனை தர அந்த ஆண்டவர் வந்தார். அவருடைய பெயர் ஜீவ தண்ணீர். உனக்கு ஜீவனை தர, உனக்கு ஜீவனை தர, உன் குடும்பத்துக்கு ஜீவனை தர. நீ நினைச்சிட்டு இருக்க நீ ஜீவனோடு இருக்கிறன்னு, ஆனா நீ வாழ்ந்தாலும் மரித்து போயிருக்கிறாய். உண்மையான சமாதானம் இல்ல. உனக்கு உண்மையான உன் டாடி யாருன்னு தெரியல. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற டாடி, உலகத்தில் இருக்கிற மதர் தான், அவர்கள் தான் அன்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்காதே. அதனின் 1000 மடங்கு உனக்கு அன்பையும் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நீ அந்த பகுதிக்கு வந்துட்டீனா, இந்த உலக பிரகாரமான இருக்கிறவர்களுடைய அன்பு எவ்வளவு அல்பமானது என்று அறிந்து கொள்வாய். தங்கச்சி, தம்பி, உன்னோடு நான் பேசுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அவளா ரொம்ப பிடிக்கும். நானும் அவளும் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எவ்வளவு நாள் தம்பி பழகுற? 1 மாசமா பழகுறக்கா. நாசமா போச்சு. 1 மாசம் பழகுற ஒரு பெண்ணோடு உனக்கு அப்படியே உயிரியே கொடுக்கற, ஆனா தன் ரத்தத்தையே உனக்காக கொடுத்திருக்கிறார் தம்பி. அதுதான் உலகத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அன்னெசரி அன்ன, because of the wrong picture they see from all the cinemas, they are showing the wrong thing. என்னுடைய ஹார்ட் உனக்கு தர, தன் ஜீவனையே உனக்காக கொடுத்து இருக்கிறார். அந்த இயேசுநாதர் உன்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு முற்றிலும் ஒரு மாற்றம் வந்துடும். அல்லேலூயா. அத பாப்பாங்க உறவினர்கள். என்னோடு முன்பு என்னோடு பேசினது போல இன்று என்னுடைய நண்பர்களும் சரி, என் உடம்பு உறவினர்களும் சரி என்னோடு பேச முடியாது. ஏனென்றால் அந்த பாலா மரித்து போய்விட்டால். இந்த பாலா ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதோ மதம் இல்ல, ஏதோ வந்து கிறிஸ்தவ பைத்தியம் இல்ல. பிகாஸ் ஜீசஸ் கேம் இன் டு மை லைஃப் ஃப்ரெண்ட், ஜீசஸ் கேம் இன் டு மை லைஃப். அல்லேலூயா, ஆமென். சாலமன் அவ்வளவு அழகான அந்த ஆலயத்தை கட்டினார். அவங்க அப்பா பொண்ணு வெள்ளியும் வச்சிருந்தாராம். ஆமென். பாத்தீங்கன்னா, ஓ காஷ், தம் பிள்ளைங்களுக்கு அப்படி சேர்த்து வைக்கிறாங்க சில பேர். இங்க இந்த சவுத்துல, இந்த சவுத்துல இருக்கிற பீப்புளுக்கு தான் இந்த பழக்கம். தம் பிள்ளை நல்லா இருக்கணும்னு கோல்டு சில்வர் அப்படியே ப்ராப்பர்ட்டி அது இது என்ன. தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி சேஃப்டி ஃப்ரெண்ட். அத போட்டுக்க கூட முடியல. சும்மா வீண் ஜம்பம், வீண் காரியம். இந்த செக்யூரிட்டி இஸ் நாட் இன் த கோல்ட் அண்ட் சில்வர் அண்ட் த மணி அண்ட் த கேஷ் அண்ட் த ஜாப். ஐ ஹேட் த பிகெஸ்ட் ஜாப். ஐ வாஸ் ஒர்க்கிங் நம்பர் ஒன் பேங்க், மல்டிநேஷனல் பேங்க். ஐ வாஸ் இன் அ ஆபீசர் கேடர். பட் தட் அந்த அந்த பொசிஷன் எனக்கு சமாதானம் கொடுக்கலையே. அந்த பொசிஷன் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கலையே. நீ எமர்ஜென்சி வார்டில் ரத்தம் போயிட்டு ஐசியூ வார்டில் உட்காந்துக்கிட்டு நீ படுத்துட்டு இருக்கும் போது எது உனக்கு செக்யூரிட்டி? உன் பேங்க் ஜாபா? நீ வச்சிருக்கிற கோல்டா? நீ வச்சிருக்கிற சில்வரா? நீ பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிற உன்னுடைய பணமா? கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நங்கூரம், ஆங்கர் ஆஃப் யுவர் லைஃப். ஒண்ணுமே புரியல, புரிஞ்சுக்க முயற்சி செய். God said, seek and you will find. நீ தேடு கண்டடைவாய். நீ தேட மாட்டேன்ற, நீ தேட மாட்டேன். நீ எங்கெங்கயோலாம் தேடின்னு இருக்கிற, வேண்டாத இடத்துல எல்லாம் தேடின்னு இருக்கிற. ஆண்டவர் சொல்ற, நீ தேடு கண்டடைவாய், நீ கேளு கொடுக்கப்படும், தட்டுங்க திறக்கப்படும். நான் தட்டுனேன். நான் ஒரு கிறிஸ்டியனா இருந்தேன், வீணான கிறிஸ்டியன், வேஸ்ட் கிறிஸ்டியன்.
டெட் கிறிஸ்டியனா இருந்தேன். உங்களை பத்தி சொல்ல, என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். டெட் கிறிஸ்டியனா இருந்தேன், தேடின, எனக்கு 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 பீஸ் வேணும், எனக்கு சமாதானம் வேணும். கதவை திறந்தார், பாலா வா, நீ கதவை தர, நீ உன் இருதயத்தின் கதவை தர, நான் வரேன்னு சொன்னாரு. ஆமே நல்லே லூயா. அவ்வளவு கோல்டு, அவ்வளவு சில்வரு. அவர் தாவீது என்ன பண்ணாரா, அதுதான் சர்ச்சு கட்டு சொல்லி கொடுத்தாராம் சாலமன்ட்ட, அவர் பையன்ட்ட. ஆமேன். ஆண்டவர் ஆண்ட உள்ள நிறைய ஆண்டவர் வரும்போது, எப்படி பாலக்கா, எப்படி பாலக்கா, நீங்க வந்து என் குழந்தை, என்னுடைய மகள் வந்து பிளஸ் டூன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டுல, இங்க வந்து இன்டர் என்பாங்க, பிளஸ் டூ முடிச்சிருக்கா, ஓகே. அப்புறம் என்னுடைய பையன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஓகே. அவன் 10 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். அப்பதான் நான் வேலையை ராஜினாமா பண்ணேன், பெரிய பேங்க் ஜாப். அப்ப வந்து என்னுடைய பாஸ் கேட்டாரு, உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சான்னு, உனக்கு கிறுக்கு பிடிச்ச, ஐ யூ டோன்ட் டேக் இமோஷனல் ஸ்டெப்ஸ். நான் இமோஷனல் ஸ்டெப்ஸே எடுக்கல தம்பி, இமோஷனல் ஸ்டெப்ஸே எடுக்கல பாஸ், நான் வந்து சரியான ஸ்டெப் தான் எடுக்கிறேன், நான் ராஜினாமா பண்றேன். நான் விஆர்எஸ் எடுக்கலங்க, எனக்கு பென்ஷன் வரல, விஆர்எஸ் இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. என் ஆண்டவரை நம்பி வாழ்கிறேன். இன்றைக்கு என்னுடைய மகள் பிடெக் முடிச்சிருக்கிறா, இப்ப எம்பிஏ பர்சியூ பண்ணிட்டு இருக்கிறா. என்னுடைய மகன் முதல் வருடம் எம்பிஏ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். எங்களுடைய ஊழியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கைவிடல, அல்லேலூயா, ஆண்டவர் கைவிடல. கேட்பதற்கு மேலாக உன்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக ஆண்டவர் உன்னை ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்ரம். சபை நடத்துகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயராக இருப்பார், உங்க பிள்ளைங்களை கைவிட மாட்டார். உங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல ஆண்டவரை பத்தி எடுத்து சொல்லணும். சேட்டன் கம்ஸ் டு ஸ்டீல், கில் அண்ட் டெஸ்ட்ராய். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து சொல்லணும். ஒரு பென்சில் வேணுமா, முழங்கால் போட்டு, முழங்கால் போட்டு செல்லும், முழங்கால் போட்டு டாடிட்ட கேளு, டாடி ஏசு, டாடி ஜீசஸ், எனக்கு ஒரு பென்சில் கொடுங்க, எனக்கு ஒரு பென்சில் கொடுங்க, எனக்கு ஒரு பெண்ணு கொடுங்க, எனக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஃபீஸ்க்கு காசு கொடுங்க. இப்படி உன் பிள்ளைய நீ வளர்த்தினா அதுக்கு கடவுள் பக்தி இருக்கும். கடவுள் பக்தி இல்லாம எல்லாம் இருக்கு. அது எல்லாம் இருக்கும் போது கடவுள் மாத்திரம் இல்லனா, மைனஸ் காட் யூ காட் எவ்ரிதிங் எல்ஸ் விச் இஸ் வேஸ்ட். WASTE, வேஸ்ட். டோன்ட் கெட் ஆங்கிரி வித் மீ, ஓகே, டோன்ட் கெட் ஆங்கிரி வித் மீ, பிகாஸ் என் சாட்சி அது. அதை தாண்டி வந்தேன் நான். நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், பணம் எல்லாம் இருந்தது, சொந்த வீடு, கார் எல்லாம் இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஓஹோ, நீ வந்து என்ன தள்ளி வச்சுட்டு மத்ததெல்லாம் பண்றியா, நான் தான் முக்கியம் என்று உனக்கு நான் காட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் காட்டினார். ஆமேன், அல்லேலூயா. ஏதோ வந்து ரைச்சியஸா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஐ அம் டாக்கிங் அபவுட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். அல்ல, வி ஹேவ் டு டீச். நான் ஸ்கூல் நடத்துறேன் இல்லையா, ஸ்கூல் நடத்துறேன் இல்லையா, ஸ்தோத்திரம். இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் வந்து எங்களுக்கு தேவை. நாங்க ஹை ஸ்கூல் போனோம்னா எங்களுக்கு பில்டிங் தேவை. அப்ப டெய்லி எங்களுடைய அசம்பிளில ஒரு லைன் எழுதி கொடுத்துருக்க, ஆண்டவரே சொந்த பில்டிங் எங்களுக்கு வேணும், கிரவுண்ட் உள்ள சொந்த பில்டிங், கவர்மெண்ட் அப்ரூவலோட எங்களுக்கு சொந்த பில்டிங் வேணும் ஆண்டவரே, ஜாப் பண்ணுங்க என்று சொல்லிட்டேன். ஏனென்றால் கேட்டால் கொடுக்கிற தேவன், நீ எங்க கேக்குற, என் பிள்ளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. அப்ப எங்க கேக்குற, ஏதோ ஃப்ளூக்கா, என்ன மேஜிக்கா, இது மேஜிக்கா, நீ கேட்டால் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அல்லேலூயா. கடவுள் பக்தி இல்ல, ஒண்ணு இல்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிள்ளைங்க வந்து கோர்ஸ் போறாங்க. என்ன கோர்ஸ், ஹிந்தி படிக்க போறாங்க, மேத்ஸ் படிக்க போறாங்க, கம்ப்யூட்டர் படிக்க போறாங்க, மேல் படிப்பு படிக்கிறாங்க. என் பிள்ளைங்க மேல் படிப்பு படிக்கிறாங்க. மேல் படிப்பு படிச்சு உன் பிள்ளை மேல போலியே, உன் பிள்ளை கீழே எல்லாம் போயிட்டு இருக்குது. அது பக்கத்துல ஏதோ தியேட்டர்ல பாய் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருக்குதாமே. அல்லேலூயா. உன் பையன் ஏதோ பார்த்தாங்களாமே, தெருவாரத்துல நின்னு பசங்களை சல்வால் போட்டுட்டு இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறானாமே. அம்மா அப்பா ஜெபம் பண்ணீங்களா, கோவம் வருது. பாலக்கா இப்படி பேசுறாங்க, கோவம் வருது. அது உண்மை. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல் வசனம், இன்னைக்கு காலையில தான் நான் படிச்சேன். ஓகே, என்ன வந்து எதுவும் சொல்லாதீங்க. ஆண்டவர் வார்த்தையை தான் நான் சொல்றேன். 2 நாளாகமம் 15வது அதிகாரம், 2 நாளாகமம். சில பேர் வந்து பைபிள் அதிகமா படிக்காதவங்க கூட நீங்க இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஓகே, நீங்க இந்த வசனத்தை கேளுங்க. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் வசனம் 3 நான் வாசிக்கிறேன். ஓகே, 2ல இருந்தே வாசிக்கிறேன். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யார் வந்தது தெரியுமா, ஆண்டவர் தன்னுடைய ஆவியை போட்டு ஒரு மகனை அனுப்புகிறார்,
அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஓ மை காட், நானே ரொம்ப மேலு, நான் இன்னும் ரொம்ப லைட்டா பேசுறேன். இஃப் யூ சீக் ஹிம், யூ வில் ஃபைண்ட் ஹிம், இஃப் யூ ஃபர்சேக் ஹிம், ஹி வில் ஃபர்சேக் யூ. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு. நீ எப்ப ஆண்டவர்கிட்ட போன ஆண்டவர் உன்னை கைவிட்டுறதுக்கு, நீ ஆண்டவரை கைவிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சே. எல்லாத்துக்கும் கும்பிடு போடுறீங்க, எல்லாத்துக்கும் கும்பிடு போடுறீங்க, அங்க போனா அங்க கும்பிடு போடுறீங்க, இங்க போனா இங்க கும்பிடு போடுறீங்க, ஃப்ரெண்டு இங்க வானா அங்க போறீங்க, ஏய் எல்லாம் எனக்கு ஒண்ணுதான்ப்பா. அப்புறம் கஷ்டம் வரும்போது ஏன் ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்றீங்க? கமோன் ஃப்ரெண்ட், கமோன், கமோன். God says, if you are there with me, I will be there with you. சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்றார், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், அவர் என் கோட்டை, நான் அவர் என்னுடைய உயர்ந்த துருகம், he is my fortress, he is my God. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், அது என்னை அணுகாது, என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்ப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஃப்ரெண்ட், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகுதான் எனக்கு சமாதானம், சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னுடைய ஆண்டவருக்கு தான். அதை என்னுடைய பிள்ளைகள் பார்க்கிறார். பல வருடங்கள், 17, இப்பொழுது என்னுடைய மகனுக்கு 18 வருஷம் ஆகுது, 18 வருஷமும் அவன் பார்க்கறான். என்னுடைய மகள் அவளுடைய ஃபுல், அவளுடைய எல்லா வாலிப பிரயத்துல எப்படி தாயும் தகப்பனும் அப்பாவும் அம்மாவும் எப்படி ஆண்டவரோடு நடக்கிறார்கள், கஷ்டத்தில் வந்தாலும் துன்பத்தில் வந்தாலும் எப்படியாக God, 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 which, who is God, which is God, which, நான் எந்த பாதையில போறது, எது மெய்யான தேவன், தேடு, தேடுமா, தேடு, எது மெய்யான தேவன், எது என்னுடைய அப்பா, எது என்னுடைய டாடி, என்னுடைய பரமபிதா, who is my heavenly father என்று நீ தேடும் பொழுது நீ கண்டடைவாய். அல்லேலூயா. என் பிரியமே என்று அழைத்தீரே, என் செல்வமே என்று அழைத்தீரே. அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். என் பிரியமே என்று அழைத்தீரே, யாருமே அழைக்கல தெரியுமா? அல்லேலூயா ஜீசஸ், என் செல்வமே என்று அழைத்தீரே, கண்மணி போல காத்தீரே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்தீரே. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் இங்க உட்கார்ந்துருக்கிறேன், ஏன் காலையிலேருந்து ஸ்கூல்ல வேலை செய்துட்டு ஏன் இங்க உட்கார்ந்துருக்கிற? உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களோடு பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக உங்களோடு பேசுறாரு, யாருக்கோ ஆறுதல் சொல்றாரு, யாரையோ வான் கூப்பிடுறாரு. என் பிரியமே என்று அழைத்தீரே, என் செல்வமே என்று அழைத்தீரே, கண்மணி போல காத்திரே, உள்ள கைகளில் என்னை வரைந்தீரே. கண்மணி போல காத்திரே, உள்ள கைகளில் என்னை வரைந்தீரே. நேசிக்கிறேன் உம்மை ராஜா. எவ்வளவு அனாவசியமா எத்தனை ஐ லவ் யூன்னு போட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் கண்ணா பின்னான்னு கேவலமா போட்டு நாசமாய் போய் கொண்டிருக்கும் அன்பு வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, தேயிலோ மீனிய இயேசுவே,
Nesikiren, oh my Raja, I want to pray for you. Close your eyes. Heavenly Father, thank you, Lord. Just close your eyes. Say, Lord Jesus, come into my heart. Say that. Sollunga. Yesu Christuve, en irudhayathil vaanga. Yesu Christuve, sollunga. Inda Facebook live program moolamaga ungal rakshippu thodangatum. Sollunga Yesu Christuve, en irudhayathil vaanga. Ennai aatkollunga. உங்களை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என் பாவங்களை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு என்ன ஒரு பீஸ், சமாதானம் வரப்போகுது பாருங்க. தரிசனத்துல கனவுல ஆண்டவர் வரப்போறார், உங்களோட பேச போறார். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா, உங்க பிள்ளையா நான் மாறணும். உங்களுடைய ராஜ்யத்திலே நான் வரணும். என் குடும்பத்தை, என் கணவரை, என் பிள்ளைகளை, என் எதிர்காலத்தை, என் வேலையை, என் வியாபாரத்தை, எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வவல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓ ஜீசஸ், ஓ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என் அப்பா என்று சொல்லி எப்போ நீங்க ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்களுடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை. Mercy Joseph, God will make all things new for you in your ministry. Thank you. I accept it. I love each one of you. Because you know what? This is a very personal ரிலேஷன்ஷிப். நீங்க வந்து உங்க சோஃபால கூட உட்கார்ந்துருக்கலாம், உங்க கார்ல கூட உட்கார்ந்துருக்கலாம், இல்ல இந்த மெசேஜ முடிஞ்ச பிறகு கூட நீங்க பார்க்கலாம். I'm going to be really very close. I'm going to speak with you in the night also. நீங்க அதை திருப்பி திருப்பி போடலாம். And God is going to become very personal in your life. உங்களுடைய தனிமை, உங்களுடைய பயம் எல்லாம் எடுத்துடுவார் ஆண்டவர். Okay, God bless you. Cheers. Love you so much. Meet you tomorrow.